அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாது ஜானகிராமன் பேசுகின்றேன். இன்றைய நற்சிந்தனையாக நாம் சிந்திக்கவிருப்பது என்னவென்றால், நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்வில் கோபம், அதாவது இந்த மனதினுடைய அக எதிரிகள் என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் எதிரிகள் எங்கோ வெளியில் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையாக பார்க்க போனோமானால் எதிரிகள் என்பவர்கள் அகத்தில், அதாவது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார்கள். எங்கென்றால் நம்மளுடைய மனதில், நம்முடைய மனதில் காமம், கோபம், குரோதம் என்று எதிரிகள் நமக்குள்ளே இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த கோபம் என்பது நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு எப்பொழுதோ நடைபெறுகிறது. எப்பயாவது வருங்க, நம்ம கேட்டவன் என்ன சொல்கிறோம், எனக்கு கோபம்னா எப்பயாவது வருங்க. சில பேர் இப்போ அடிக்கடி கோபப்படுறேன்னு சொல்கிறோம். சில பேர் என்ன சொல்கிறோம், நான் எப்பயாவது கோபப்படுறேன்னு சொல்கிறோம். இல்லை, எனக்கு எப்பயாவது வரும், ரொம்ப வரதில்லை அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை பார்க்க போனால் நமக்கு கோபம் வந்து எப்பொழுது தான் வருகிறதா என்றால் கிடையாது. ஒரு முறை ஒரு ஞானிக்கும் எகிப்திய மன்னனுக்கும் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உரையாடலில் மன்னனை பார்த்து அந்த முனிவர் சொல்கிறார், ஐயா, நம்மெல்லாம் கோபம்ன்றது எப்பயாவது வரும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, நாம் எப்பொழுதுமே கோபமாகத்தான் இருக்கின்றோம் அப்படின்றார். அவர் சொல்கிறார், இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு நிரூபித்து காட்டுங்க, எனக்கு எப்பயாவதுன்னு கோபம் வருது, எப்பயுமே கோபம் வரலையே அப்படின்றார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதை வந்து நம்ம பரீட்சைக்கு எடுத்துக்கிடுவோம், நமக்கு எப்பயாவதும் கோபம் வருதா இல்லை எப்பயுமே கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா எப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. எப்படின்னா, அந்த நாட்டிலேயே நல்லா வளமாக செழிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இளைஞன் தேவைன்னு இந்த முனிவர் சொல்கிறாரு. அந்த அரசனும் அந்த நாட்டில் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தப்போ ஒரு இளைஞன் கிடைக்கிறான். அந்த இளைஞன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா, நாங்கள் ஒரு பரிசோதனை நடத்த போகிறோம் நம் முனிவரை வச்சு, நீ அதற்கு எனக்கு உதவி செய்யணும். என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு குடும்ப செலவுக்கு எல்லாம் கொடுத்துட்றோம், நீ வந்து எந்த எப்படி உன் குடும்பத்தை கவனிச்சுக்கிறவியோ அதை விட சிறப்பாக நான் குடும்பத்தை கவனிச்சுக்கிறோம் நீ வெளியே வர வரைக்கும். ஆனால் நீ 6 மாதம் ஒரே அறையில் இருக்கணும். இந்த 6 மாதம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாது. ஆனால் 6 மாதம் நீ ஒரு அறையிலேயே தனிமையில் இருக்கணும், அந்த சோதனைக்கு நீ தயாரான்னு கேட்கும்போது மன்னரே சொல்கிறாரு, குடும்பத்தை அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு அவர் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இளைஞனை வந்து ஒரு தனி அறையில் அடைக்கிறாங்க. அதை பார்த்துக்க ஒரே ஒரு மனிதரை போட்டுக்கிறாங்க, அவர் எதனா செய்கிறான்னு பார்க்க. அந்த மனிதருக்கு தெரியக்கூடிய பாஷை இந்த இளைஞனுக்கு தெரியாது, ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது, அவனும் வெளியே தான் இருப்பான். இவனுக்கு 6 மாதத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது, சுகபோகமான வாழ்க்கை. அவனுக்கு வந்து இந்த ருசியான உணவு இல்லையா, படுக்க பஞ்சனை இல்லையா, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தனிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவனும் அனுப்பப்படுறான். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, நல்லா சந்தோஷமாக தூங்குறான், நினச்சதெல்லாம் தூங்குறான், நல்லா சாப்பிட்றான், நினச்சதெல்லாம் ஆக்கி சாப்பிட்றான். ஆனால் தனிமையாக இருக்கிறான். இவனுக்கு சொல்கிறான், அப்பா, எப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்ப 1 நாள் இல்லை 2 நாள் சந்தோஷமாக இருக்கிறார். 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, ஒரு 6 நாள் ஆன பிறகு அவனுக்குள்ள ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள், அவனுக்குள்ள ஒரு பொருந்த முடியல, அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கவனிக்கிறான், சரி பரவாயில்லன்னு அப்படியே விட்டுறான். 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, அவன் இங்கே போகிறான், அங்கே போகிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா கவனிச்சுங்க, அவனுக்கு நல்ல உணவு இருக்குது, படுக்க பஞ்சனை இருக்குது, நல்ல வசதி எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு இதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னா, அது எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அவனுக்குள்ள சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இல்லை, அப்போ
அப்புறம் அவனுக்குள்ளேயே உட்காந்து யோசிக்கிறான், அங்கே நடக்கிறான் அங்கே நடக்கிறான். கொஞ்ச நாள் பொறுக்க முடியாமல் ஓன்னு கத்துறான், ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்னை விட்டுருங்க, என்னை வெளியே விட்டுருங்கன்னு ஓன்னு கத்துறான். இருந்தாலும் நிபந்தனை என்ன, 6 மாதம் உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு கத்துறான். என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், முடியலை. கடைசியில் 1-6 மாதம் கழித்து அந்த அறை திறக்கப்பட்டது. நன்றாக ஆரோக்கியமாக சென்ற இளைஞன் பைத்தியமாக வெளியே திரும்பி வந்தான். அதுவும் தன்னைத்தானே பேசிக்கொண்டு பைத்தியமாக வெளியே வந்தான். இந்த 6 மாதம் தனிமையாக இருந்து பைத்தியமானவன், அவன் சரியாவதற்கு 6 வருடம் தேவைப்பட்டது. இந்த கதையுடன் முடிந்தது. இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், நன்றாக சிந்தித்து பாருங்கள், இந்த கதையில் ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு புரியும். என்னவென்றால், அவனுக்கு தேவையான எல்லாமே, பணம் இருந்தது, பொருள் இருந்தது, அவன் சந்தோஷத்தை பூர்த்தி கொள்ள அனைத்தும் இருந்தும் ஏன் அவனால் உள்ளே நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றால், அவனுடைய மனம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் கோபமாக இல்லை, அன்பாகவே இருக்கிறேன், எனக்குள்ளே காமம் இல்லை, எனக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதி, உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதி உங்களுடையது இல்லை, நீங்கள் அமைதியாக இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறீங்க. நாளைக்கு கோபப்படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா, எப்பயுமே கோபப்பட்டிருக்கனோட அமைதியாக இருந்தவர் தான் அதிகமாக கோபப்படுறார். அப்போ நம்ம எப்பயுமே கோபப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கோபம் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது, வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டால் அந்த கோபம் பீத்து கொண்டு வெளியே வருகிறது, பீறிக்கொண்டே வெளியே வருகிறது. காமம், கோபம், குரோதம் அனைத்தும் நாம் ஒவ்வொரு சணமும் அதில் தான் நாம் இருக்கின்றோம். வள்ளல் பெருமானும் சொல்கிறார், காம கோப குரோதமாகவே நான் இருக்கின்றேன், அந்த வடிவமாகவே நான் இருக்கிறேன். நம் எல்லாரும் ஒரு சணமும் காம கோப குரோதங்களில் தான், கோபத்திலே தான் இருக்கின்றோம். ஆனால் அது மொத்தமாக ஒரு வடிவெடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது பாய்ந்து விடுகிறது. நாமளே சொல்லுவோம், சில நேரம் கோபப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்காத நேரத்திலோடு நம்ம என்ன பண்ணுவோம், கோபப்படுறோம். அப்போ கேட்டால் ஏன்ப்பா கோபப்பட்டேனா, தெரியல, மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைனோட கோபப்படுறோம். ஏன்னா இந்த எண்ண அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு துளியான கோபம் துளி துளியாக சேர்ந்து ஒரு நாள் வெள்ளமாக மாறிவிடுகிறது. ஆக மொத்தம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, நம் மனதில் காமம், கோபம், குரோதம், மோகம், லோபம், மத மாச்சரியம் என்ற அந்த துர்க்குணங்களால் இந்த மனம் பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாம் என்ன செய்கிறோம், எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சமீபத்தில் கூட நடந்த ஒரு ஆய்வில், ஒரு ஒவ்வொரு ஆண்மகனும் 4 நிமிடத்திற்கு ஒரு தடவை அந்த காமத்தை பற்றி சிந்திக்கின்றானாம். அந்த அளவிற்கு நம் தெரிவதில்லை வெளியே. இப்போ நம்ம ஒரு மனிதனை பார்த்தா புறம் தான் தெரியுது, அவனுடைய அகம் தெரிவதில்லை. அதே போல் நாமும் நம்முடைய அகத்தை நோக்குவதும் இல்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம திருவருப்பா படிக்கிறோம், தியானம் பண்ணுறோம், நம்மெல்லாம் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம், நம்மளாம் அமைதியாக இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கோபப்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நம்மை போல் யாரும் கோபப்பட முடியாது. காமத்திற்கான வாய்ப்பு கிடைத்தால் மனம் ஓடுகின்றது, அலைகின்றது, குரோதம் ஏற்படுகின்றது, நான் சொல்வது தான் சரி, மதம் ஏற்படுகிறது, அகங்காரம், லோபம், எனக்கு மட்டும்தான் வேணும் என்ற சுயநலம், இது அனைத்தும் இருக்கின்றது. ஆனால் சில பேருக்கு அது வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது, சில பேருக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து விடுகிறது. ஆக மொத்தத்தில் எப்பொழுதும் நாம் காம கோப மயமாகத்தான் இந்த மனிதன் இருக்கின்றான். இதை கூட வள்ளல் பெருமான் தன்னுடைய நூல்களில் சொல்கிறார், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே வடிவமாக இருக்கிறீங்க, எங்களெல்லாம் நீங்கள் அறிவு மயமாக்குங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். சரி, எப்படி நம்ம வந்து இப்படி இருக்கிறன்னா, எப்படி நம்ம புனிதராக மாறுறது அப்படின்னா, அதற்காகத்தான் நம்ம பெரியவங்க என்ன வச்சாங்கன்னா, மாத வழிபாடு, வார வழிபாடு, தினசரி ஜபம் பண்ணுங்க, தினசரம் தோத்திரம் செய்யுங்க. வள்ளல் பெருமானோட சொல்வார், இடம் தனித்திருங்க அப்படின்னு. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, இடம் தனித்திருக்கிறது. எப்பொழுதும் மக்களுடன் மக்களாக கலந்து கொண்டே இருப்பதால் உங்களை நீங்கள் தனியாக கவனிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. நீங்கள் தனியாக போய் உட்காரும் போது தான் உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியும். வள்ளல் பெருமான் சொல்ல, இடம் தனித்திருத்தல், இடம் தனித்து அமைதியாக உங்களை கவனிங்க, உங்களுக்குள்ள இறைவனை தோத்திரம் செய்யுங்க,
நீங்க மக்கள் சந்தடி கூடயே இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அமைதியாக இருக்கிற மாதிரி. ஆனால் நமக்குள்ளே எப்பயுமே அந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பெரியவர்கள் சொல்லுவாங்க, சும்மா இரு. நம்ம உலகியல் வாழ்க்கையில் இருந்தால் கூட அவ்வப்பொழுது நேரம் ஒதுக்கி கொண்டு சில மணி நேரமோ சில நிமிடங்களோ சும்மா இருக்க பழகணும். வள்ளல் பெருமான் கூட சொல்வார், என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ, அரியேன் எம் கோவை துன்று மல வெம்மாயி அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் உலகியல் பணிகளை செய்து கொண்டே நாம் தியானித்தல், ஜபித்தல், தவம் செய்தல், ஒழுக்கத்தில் ஈடுபடுதல். நம்முடைய ஒழுக்கத்திற்காக தான் வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், அதைவிட மிகப்பெரிய அடிப்படையாக ஜீவகாருண்யம். அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா, இடம் தனி திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதவம் செய்தல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க 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 நல்ல விஷயங்கள் உள்ள வர இயல்பாக கெட்ட விஷயங்கள் வெளியே போகும். அதற்கு நாம் தொடர்ந்து நல் விஷயங்களில் தொடர்ந்து பழகி முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அன்பர்களே, நம்முடைய மனம் கோபமாக இருக்கிறது, காமமாக இருக்கிறது, குரோதமாக இருக்கிறது, இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவன் அருளாலும் குருவுடைய திருவருளாலும் நாம் அனைவரும் தியானிப்போம், ஜபம் செய்வோம், தோத்திரம் செய்வோம், இறைவன் புகழை பாடுவோம், படிப்போம், நம்முடைய குறையெல்லாம் இறைவன் திருவடியில் சமர்ப்பித்து குருவிடம் சரணாகதியுடன் இந்த உலக வாழ்க்கையை ஒழுக்கத்தில் செலுத்தி கொண்டே நாம் வந்தால் சிறிது சிறிதாக நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறி அந்த நண்பர்களை வைத்து நாம் அனைவரும் இறைவன் திருவருளை பெறுவோம் என்பது உண்மை, இது சத்தியம். எனவே தயவுசெய்து நீங்களும் அன்றாட உலகில் காரியங்களை செய்து கொண்டு இடம் தனித்திருங்கள், உங்களுடைய அகத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள், தோத்திரம் செய்யுங்கள், ஜபம் செய்யுங்கள், தயவு செய்து நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிடம் நாம் இறைவனை சிந்திப்பதற்கு கிடைக்காத என்ன, சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் ஆனந்தமாக வாழதான் இறைவன் நம்ம இங்கே அனுப்பியிருக்கிறான், துக்கமாகவோ கவலையுடனோ வாழ்வதற்கு அல்ல. நாம் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம், அதற்குரிய மனோபலத்தை ஆன்ம பலத்தை பெறுவோம், அதற்கு குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி நாம் அனைவரும் அந்த சன்மார்க்கத்தில் நன்மார்க்கத்தில் நாம் அனைவரும் செல்வோம் என்று கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். விரைவில் நாம் அனைவரும் அடுத்த உரையில் சந்திப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க உலகம் தலைக்க அருள்தாதா கொல்லா விரதம் உலகமெலாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குருவே சரணம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.